நேர்கள் அனைவருக்கும் ரூசோ நியூஸின் அன்பான வணக்கங்கள் டிவிலையே நீங்கள் பத்து ரூபாய் ஆயிடுச்சு ஆனால் ஒரு சேலை வெறும் பத்து ரூபாய்க்கு தராங்க எங்கே என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம தாத்தாக்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்டேயோ இல்லை கடத்தூர்லையோ ஒரே ஒரு கடை இருக்கும் உங்கள் துணி கடை அங்கே தான் எல்லாரும் ஏதோ விசேஷம்னாலோ இல்லை ஏதோ ஒரு நல்ல நாள் கெட்ட நாளுக்கோ வந்து துணி எடுப்பாங்க இந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் இருந்தது அதன் பிறகு நாலளவில் பொருளாதார வளர்ச்சியில் நிறைய கடைகள் எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சது இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்கினோம் அப்படின்னா அந்த ஒரு பொருள் வாங்குறதுக்கு உங்களுக்கு பத்து கடை ஆப்ஷனில் இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலையில் வியாபார போட்டியின் காரணமாக எல்லா கடைக்காரங்களும் வந்து தங்களோட கடைக்கு கஸ்டமர் வரணும் அப்படின்னு பலவிதமான

முதலில் வரும் நூறு நபர்களுக்கு முந்நூறு ரூபாய் மதிப்பிலான சிலை வெறும் பத்து ரூபாய் மட்டுமே அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தியிருக்காங்க இதனால நடிகர்கள் எந்த அளவுக்கு வந்தால் கூட்டம் வருமோ அதை விட அதிகமாக பெண்களோட கூட்டம் அந்த கடைக்கு வந்துருச்சு காலைல ஒன்பது மணிக்கு கடை திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அஞ்சு மணிக்கே நம்ம லேடிஸ் எல்லாருமே வந்து நின்னுட்டாங்க லேடிஸ்னா லேடிஸ் மட்டும் இல்லங்க சின்ன குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க தாத்தா பாட்டின்னு ஆண்கள் முத கொண்டு எல்லாருமே வந்து வரிசையில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவு கூட்டம் சேர்ந்துருச்சு இதனால போலீஸ்லாம் வேற வந்துட்டாங்க கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு வழி அவங்க கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி டோக்கன் கொடுத்துருக்காங்க ஏன்னா முதல்ல நூறு பேத்துக்கு தானே அங்கே ஆயிரக்கணக்கில் வந்து சேர்ந்துட்டாங்க டோக்கன் கொடுக்க ஆரம்பிக்கும் போதில் எல்லாரும் வந்து எனக்கு டோக்கன் கொடு உனக்கு டோக்கன் கொடுன்னு ஒரு வரிசையில் நிக்கிறவங்க நிற்காதவங்கன்னு அவரை மொத்தமாக சூழ்ந்துட்டாங்க டோக்கன் கொடுத்த ஒரு நாள் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் மூச்சு திணறலே வந்துருச்சுங்க ஒரு வழியா அப்புறம் அவரை காப்பாற்றி கூட்டி போயிட்டாங்க அப்புறம் ஒரு வழியா கடையை திறந்ததுக்கப்புறம் நூறு டோக்கன் வாங்கினவங்களுக்கு மட்டும் முந்நூறுவா மதிப்பிலான சேலையை வந்து பத்து ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஆனாலும் நம்ம பெண்கள் சும்மா விடுவாங்களா இல்லை எனக்கு இந்த கலர் பிடிக்கல எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல எனக்கு அந்த சேலை தான் வேணும் அப்படி இப்படின்னு ஒரு வாக்குவாதம்லாம் நடந்து இதெல்லாம் தாண்டி ஒரு வழியாக சேலையை வாங்கினவங்க மட்டும் ரொம்ப சந்தோஷமாக வந்து அப்பா பத்து ரூபாய்க்கு சேலை வாங்கிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பெண்கள் வந்து போயிருக்காங்க அந்த சந்தோஷத்தை வந்து அவங்க முகத்தில் பார்க்க முடிஞ்சது சேலை கிடைக்காதவங்களாம் அடைச்ச வடபோச்சே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க வட போச்சேன்னு ஃபீல் பண்ணவங்களுக்குலாம் இதை விட பெருசாக ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ரூஸ் நியூஸ் டீம் இந்த வீடியோ பற்றின கமெண்டை கண்டிப்பாக மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரூஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சம்மில் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்